ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் பிஎஸ்கே ஸ்போர்ட்ஸ். இந்தியாவின் வெற்றியை பற்றி நம்ம வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வாங்க. விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான ஒருநாள் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்தது. இதில் ஒரு சின்ன சேஞ்சு பார்த்தீங்கன்னா, சிபம் டுபைக்கு பதிலாக சர்துல் தகரை இந்திய அணி களமிறக்கியது. முதலில் களமிறங்கிய கேஎல் ராகுலும் ரோஹித் சர்மாவும் அருமையான பார்ட்னர்ஷிப்பால் அவர்கள் 227 ரன்கள் குவித்தனர். ரோஹித் சர்மா 159 ரன்களும் கேஎல் ராகுல் 102 ரன்களும் எடுத்திருந்தனர். கோலி டக்கோட்டாகி பெவிலியன் திரும்பினார். பின்னர் ஸ்ரேயஸ் அய்யரும் ரிஷப் பண்டும் இருவரும் சேர்த்து 2 ஓவர்களில் 55 ரன்கள் எடுத்தனர். ஸ்ரேயஸ் அய்யர் 33 பந்துகளில் 53 ரன்கள் குவித்தார். ரிஷப் பண்ட் 16 பந்துகளில் 39 ரன் குவித்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஜேசன் ஹோல்டர் 9 ஓவர்கள் போட்டு வெறும் 45 ரன்கள் என குறைவாக கொடுத்தார். இறுதியில் இந்திய அணி ஸ்கோர் 5 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன்கள் எடுத்தது. இந்தியாவின் 388 என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி எவின் லூயிஸ் 30 ரன்களிலும் ஹெட்மயர் 4 ரன்னிலும் ரன் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். அடுத்ததாக வந்த லாஸ்டன் சேஸும் 4 ரன்களில் மாற்றமிழக்க அதிரடி வீரரான நிக்கலஸ் பூரன் 47 பந்துகளில் 75 ரன்கள் குவித்தார். ஷாய் ஹோப் 78 ரன்கள் குவித்தார். ஷமி விசிய 30வது ஓவரில் 75 ரன்கள் அடித்த பூரன் விக்கெட்டையும் பொலாடை 0 ரன்னில் ஆட்டமிழக்க செய்தார். அதுவே இந்த போட்டியின் டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது. பின்னர் குல்தீப் யாதவ் 33வது ஓவரில் ஹேட்ரிக் விக்கெட் வீழ்த்தி சாதனை படைத்தார். அடுத்ததாக களமிறங்கிய கீமா பால் 46 ரன்கள் குவித்தார். இறுதியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஸ்கோர் 43.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 280 ரன்கள் குவித்தது. இந்தியா இறுதியில் 107 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்தது. இந்தியா இந்த வெற்றியின் மூலம் 3 ஒருநாள் கொண்ட சீரீஸை 1-1 என சமம் செய்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.